उपभीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखजासेकरिणम् पतिम् यतीनाम् अस्मद्गुरुपरम्पराये नमः. இதுபரியந்தம் ஆரம்பணாதிகரணத்தை சேவிச்சிட்டோம். இனி இதர வியபதேசாதிகரணத்தை சேவிக்க போறோம். இதுல இந்த அனன்யத்துவம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, பிரம்மமும் ஜெகத்தும் வேறுபட்டது அல்ல அப்படின்னு சொன்ன முடியோ, அதன் அதை ஆக்ஷேபிக்கிறார் இதரால் சாங்கியால் எல்லாருமே ஆக்ஷேபிக்கிறார். அது எப்படி ஆக்ஷேபிக்கிறான்னா, எல்லா வேதாந்திகளையும் பார்த்து அவ கேட்கிறா இது எப்படி சரியாகும் அப்படின்னு அவ கேட்கிறா. இங்க வந்து பரமாத்மா, ஜீவாத்மா, பிரபஞ்சம் மூணு இருக்கு, அதாவது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். இது பரமாத்மா தான் இது அப்படின்னு நாம சொல்லணும். அப்படி சொன்னாக்க என்னென்ன தோஷங்கள்லாம் வரும்? நீங்க தான் சொல்லிட்டீங்க, பரமாத்மாவே இந்த பிரம்மமா இந்த பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்படி சொல்லச்ச முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிரம்மத்துக்கு பிரபஞ்சமா மாறுறது அப்படின்னு சொன்னாக்க, அப்ப என்ன கேள்வி வர்றது? பிரம்மம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறது, தனக்கு பிரபஞ்சம்ன்றது வேற இல்லை தானே? பிரம்மன் தானே பிரபஞ்சமே, பிரம்மன் தானே ஜீவனே. அப்படி இருக்குச்ச அது ஏன் ஹிதத்தை பண்ண மாட்டேன்றது? இப்ப நான் தான் பிரம்மம் அப்படின்னு நான் எப்படி பண்ணிக்கணும்? நான் தானே சிருஷ்டிக்கணும் இந்த பிரபஞ்சத்தை, நான் தான் சிருஷ்டிக்கணும்னு நான் என்ன பண்ணணும்? எனக்கு எது நல்லதோ அதான் நான் சிருஷ்டிச்சுக்கணும். பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சமே. ஆனா இந்த பிரம்மம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, அல்பமான சுகம் அதிகமான துக்கம் இப்படிப்பட்ட பிரபஞ்சத்தை தான் சிருஷ்டிச்சுன்றது. எப்படி சிருஷ்டிக்கிறதுன்றது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா இது சரியில்லையோ இல்லையோ, தனக்கு வந்து கெடுதல் இல்லாத தானே பண்ணிக்கணும். இந்த பிரபஞ்சம்ன்றது பிரம்மமே பிரபஞ்சம்னாக்கா தனக்கு எது ஹிதமோ அதுதானே பண்ணிக்கணும். ஆனா லோகம் எப்படி இருக்கு? துக்கமயம், சர்வம் துக்கமயம் ஜெகத்து. இந்த பிரபஞ்சம் முழுக்க துக்கமயமா இருக்கு. நீங்க எந்த விஷயத்துல போனாலும் சரி, துக்கத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம். பூர்ண சுகம்ன்றது எதுவும் கிடையாது, சுகம்ன்றது கூட ரொம்ப குறைவானதுதான். இப்படி சர்வம் துக்கமயமா இருக்குது இந்த பிரபஞ்சமே, அதை போய் எப்படி இவன் பண்ணுவான்? இவன் பண்ணக்கூடாது. அது ஏன்னா பரமாத்மாவாச்சே, தான் தானே ஜீவனே, தான் தானே இந்த பிரபஞ்சமே. அப்படின்னு தனக்கு தானே யாராவது கெடுதல் பண்ணிப்பாளா? லோகத்துல யாரும் கெடுதல் பண்ணிக்க மாட்டாளே. ஒரு ஸ்லோகம் சொல்லுவா பாருங்க, ஆத்ம புத்தி சுகாயைவ குரு புத்திர் விசேஷதா பரபுத்தி விநாசாய அப்படின்னு சொல்லுவா. நாலாவது சொன்னா சண்டை வந்துடும். அதாவது ஆத்ம புத்தி சுகாயைவ, தன்னுடைய புத்தி தனக்கு நல்லதே பண்ணும், யாரும் தனக்கு கெடுதல் பண்ணிக்க மாட்டான். குரு புத்திர் விசேஷத, ஒரு ஆச்சாரியரானவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு என்னைக்கும் கெடுதல் பண்ண மாட்டார், அதனால அவர் நல்லதே பண்ணுவார். ஆனால் பரபுத்திர் விசேஷ பர விநாசாய, வேற ஒருத்தன் நமக்கு ஏதாவது பண்றேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அனுகூலம் இல்லாம நமக்கு ஏதாவது பண்ணுவானா? அவனுக்கு அனுகூலம் தான் தான் பண்ணுவான். நம்மள திராட்டில மாத்தி விட்டுட்டு போடுவாங்க. நல்ல ஹிதைஹியான சிநேகிதன் தான் பரவாயில்ல, இல்லாத போனா நமக்கு அனுகூலமா யாரும் பண்ண மாட்டார். ஆகையினால இது வந்து தனக்கு தானே நல்லது தானே பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க தான் சொல்லிட்டீங்க, தத்துவமசி அயமாத்மா பிரம்ம இப்படி ஐதாத்மிதம் சர்வம் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்லாம் சொல்லி, ஜீவனும் பரமாத்மாவும் ஒண்ணுதான், இந்த பிரபஞ்சமும் இந்த இதுவும் பிரம்மமும் ஒண்ணுதான்,
அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால ஜீவன் 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 தான் பிரம்மம் பிரம்மமா இருக்கான் அப்படின்னு நீங்க இப்ப சொல்லணும். அப்படி சொன்னாக்க பிரம்மம் வந்து எப்படிப்பட்டது? சர்வஜ்ஞன். பிரம்மம் பிரம்மத்துக்கு சார்வஜ்ஞன் இருக்கு, சத்திய சங்கல்பத்தம் இருக்கு, சர்வசக்தியா இருக்கிறது பிரம்மன்றது. இப்படி இருக்கும் இல்லையோ, அது என்ன பண்ணணும்? தானா தெரிஞ்சு இருக்குது, நான் தான் என் ஜீவனே, நான் தான் இந்த பிரபஞ்சமே அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ. தெரிஞ்சுட்டா தனக்கு நல்லது தானே பண்ணணும். ஆனா லோகத்துல நல்லதே இல்லையே, ஹிதரூபமான ஜெகத்தை பண்ணல. மற்றபடி எப்படி இருக்கு? அஹித ரூபமான ஜெகத்தை பண்றது. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வருது. ஏன்னா நாம வந்து கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆத்தியாத்திகம் ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் நமக்கு எப்பொழுதும் கஷ்டம் இருக்கு. இந்த கஷ்டத்துல இருக்கிறவன் அதுல இருந்து விடுபடணும் தானே பார்ப்பான். விடுபடணும்னு பார்க்க வேண்டியவன் போய் இந்த மாதிரி மாட்டின்றான்னாக்கா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து ஜீவனும் பிரம்மனும் அனன்யது, ஜெகத்தும் பிரம்மமும் வேற வேற இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த கேள்வி வந்துருமே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க பேத ஸ்ருதிகள்லாம் தப்பு, பேத ஸ்ருதிகளே கிடையாதுன்னு நிராகரிச்சுட்டீங்க. ஏன்னா அத்வைதிகள்னா அஞ்ஞான கல்பிதம் பிரபஞ்சம், அஞ்ஞான கல்பிதா ஜீவா அப்படின்னு அவ சொல்ற அத்வைதிகள். அதே மாதிரி பாஸ்கர வேதாந்தி உபாதி பிரம்மவாதி அப்படின்றோம். உபாதியினாலதான் இந்த பிரம்மமானது இந்த பிரபஞ்சமா தெரியறது, ஜீவனா தெரியறது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ என்ன கேக்குறான் பொறு பக்ஷி, இந்த பிரம்மம் சர்வஜ்ஞனா இல்லையா? அதுக்கு சர்வஜ்ஞத்துவம் இருக்கா இல்லையா? சர்வஜ்ஞத்துவம் இருக்குன்னு சொன்னையானாக்க அது என்ன நினைக்கும்? அதுக்கு தெரிஞ்சிடும், இதோ இந்த லோகத்துல இருக்கிற ஜீவன்கள்லாம் நான் தான் அப்படின்னு தெரிஞ்சுன்றோம். அது தெரிஞ்சுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நல்லதை தான் பண்ணும், துக்கத்தை வந்து பண்ணவே பண்ணாதே, துக்கத்தை பண்ணவே பண்ணாதது. நாம வந்து நாம தான் இந்த பிரபஞ்சமே, நாம பிரபஞ்சமா இருக்கிறதுனால நமக்கு நமக்கு கெடுதல் நாமளே பண்ணிக்க கூடாது அப்படிதான் தோணணும் அதுக்கு. ஏன்னா சர்வஜ்ஞனா இருக்கே பிரம்ம பரமாத்மா சர்வஜ்ஞன் அப்படின்னாக்கா பரமாத்மாவுக்கு தெரியுது நான் தான் இந்த ஜீவனே. அதனால இந்த பிரம்மத்துக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் கெடுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா இல்லையே, துக்கத்தை தானே பண்றது. இல்ல இல்ல அது சர்வஜ்ஞம் இல்ல, பிரம்மம் சர்வஜ்ஞம் இல்ல அப்படின்னு சொன்னாக்க அப்படின்னா சர்வஜ்ஞம் சர்வழித்து அப்படின்றது உபநிஷத்து. பரமாத்மாவை சர்வஜ்ஞனாக சொல்லிட்டு போயிருக்கு, அப்ப சர்வஜ்ஞத்தோன்றது போயிடும். நீ அதை ஒத்துக்கல. அதனால பிரம்மம் இந்த ஜீவனா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற, எல்லா வேதாந்திகளும் சொல்ற. நம்ம சித்தாந்தத்துல வேற மாதிரி சொல்றோம். நம்ம சித்தாந்தம் அப்படிதான், ஆனா சரீராத்ம பாவத்தை நாம ஒத்துட்டு இருக்கோம். அவன் சரீரா அதனால அத்வைதிகளோ பாஸ்கராலோ யாதவ பிரகாஷாலோ இவெல்லாம் வந்து விபரீதமா தானே கிரகிச்சிருக்கா? ஔபாதிக பிரம்மவாதம், அஜ்ஞான கல்பிதமான வாதம், இந்த மாதிரிதான் அவள் எல்லாம் சொல்றா. அப்படி சொன்னாக்க இதுதான் தோஷம் வருது. சரி, அஜ்ஞானமானது இது இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த அஜ்ஞானம் யாருக்கு? அஜ்ஞானம் பிரம்மத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்றியா? இல்ல யாருக்கு அஜ்ஞானம் வந்துருக்கு சொல்லு. ஜீவனுக்கா பிரம்மத்துக்கா? எப்படி ஆனாலும் எப்படி ஆனாலும் இந்த பிரபஞ்சம்ன்றதே பரமாத்மா தானே, ஜீவனும் பரமாத்மா தானே. பரமாத்மாவான ஜீவன் இந்த அஜ்ஞானத்தினால எது பண்ணப்படுறான் அப்படின்னு நீ சொல்லணும். மறைக்கப்படுகிறது, அஜ்ஞானத்தினால கஷ்டப்படுறான்னு சொல்லணும். அப்போ பரமாத்மாவுக்கு தான் அஜ்ஞானம்னு வந்துடும். அல்லது பரமாத்மா
ஜீவனுக்கு தான், பரமாத்மாவிலிருந்து ஜீவன் வந்தான். அந்த ஜீவனுக்கு அஜ்ஞானம்னு சொன்னாக்கா அப்ப பரமாத்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? சர்வஜ்ஞனா இல்லையா? அவன் சர்வஜ்ஞனா இருந்தான்னாக்கா நான் தானே ஜீவனே, எனக்கு வந்து நான் கெடுதல் நான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோன்றிருக்கணுமே. ஆனா அது தோணலையே, கஷ்டம்தான் அனுபவிக்கிறான். இல்ல இல்ல பரமாத்மாவுக்கு திருப்பி சர்வக்கியத்துவம் இல்லைன்னு சொல்லிட்டியானாக்கா அப்போ அவங்க சர்வக்கியத்துவத்தை சொல்றக்கூடிய ஸ்ருதிகள்லாம் விரோதிக்கும். இல்ல இல்ல பிரம்மத்துக்கே அஜானம் வந்துருக்கும்னு சொன்னாக்கா உன் சித்தாந்தத்துல ஞானமே ஆத்மா, பிரம்மமும் ஞானஸ்வரூபம் தான், அது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். அதை அந்த பிரகாசமே போயிடுத்து அப்படின்றோம். பிரகாசமே பிரம்மத்தினுடைய பிரகாசம் சர்வாத்மனா போயிடுது, அது நீ ஒத்துக்க மாட்டியே. அதனால இப்போ பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் சொன்னாலும் விரோதம், ஜீவனுக்கு அஜ்ஞானம் சொன்னாலும் விரோதம். ஆக பாஸ்கர வேதாந்தி என்ன சொன்னா, ஔபாதிக பிரம்மம், பிரம்மத்துக்கு உபாதி வந்துடுச்சு, ஏதோ ஒரு உபாதி, ஏதோ ஒரு காரணவசத்தினால இது ஜீவனாக மாறிடுத்து அப்படின்னுட்டு பாஸ்கர வேதாந்தி சொன்னான். அதுக்கு சாங்கியன் என்ன கேட்கிறான், அப்படியானாக்க பிரம்மம் ஜீவன், அந்த பிரம்மம் தான் ஜீவனாக மாறிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பிரம்மத்துக்கு தெரியுமா தெரியாத, ஜீவன் தான் அப்படின்னு தெரியலன்னாக்க சர்வக்கியத்தம் போயிடுச்சுன்னு. இல்ல இல்ல ஜீவன் நான் தான் தான் ஜீவன் அப்படின்னு தெரியும் அப்படின்னாக்க அப்போ இந்த துக்கத்தை நடத்தக்கூடாது, துக்கமயமான பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க கூடாது. அதனால பாஸ்கர வேதாந்தி பட்சத்துல இது தோஷம். அதன் பிறகு அத்வைத பட்சத்திலேயோ அஜ்ஞானம் வந்துட்டோம்னு சொன்னா யாருக்கு அஜ்ஞானம், ஜீவனுக்கு அஜ்ஞானமா அல்லது பரமாத்மாவுக்கு அஜ்ஞானமா? ஜீவனுக்கு அஜ்ஞானம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஜீவன் கூட பரமாத்மாவுக்காக வேறுபட்டவன் இல்லையே. அஜ்ஞானத்தினால பரமாத்மா வந்து ஜீவனா மாறிட்டான் தானே நீங்க சொல்றீங்கோ, அப்போ பகவான் வந்து பரமாத்மாவுக்கு தெரியறது இந்த ஜீவனே நான் தான் அப்படின்னு. அந்த பாஸ்கர வேதாந்திக்கு என்ன தோஷம் சொன்னோமோ அதே தோஷம் வர்றது. இல்ல பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம்னு சொன்னாக்க அது ஞான ரூபம் பரம்பிரம்ம, பரம்பிரம்மன்றது ஞான ரூபமா இருக்குது. அந்த ஞான ரூபமான பரபிரம்மத்துக்கே அஜ்ஞானம் வந்துச்சுனாக்க யார் அந்த பரபிரம்மத்தினுடைய அஜ்ஞானத்தை போக்கடிப்பா? அதனால அந்த அபசித்தாந்தமா போயிடும். சுப்பிரகாசமாக எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தையுடைய பரமாத்மாவுக்கு அஜ்ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொல்றது விரோதம் அது. ஆகையினால எந்த விதத்திலையும் உங்களால சொல்ல முடியாது. நாமளும் அனன்யத்துவம்னு சொன்னோம், சரீராத்ம பாவம்னு சொன்னோம். சரீராத்ம பாவம் சொல்லச்ச சரீரம் ஜீவன், ஷரீரி பரமாத்மா, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்க ஒண்ணு ஜீவனுடைய அஜ்ஞத்துவம் எல்லாம் பரமாத்மாவுக்கு வரணும், அல்லது பரமாத்மா கிட்ட இருக்கக்கூடிய சர்வஜத்துவம் சத்தியசங்கல்பத்துவம்னா ஜீவனுக்கு வரணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, நான் சத்தியசங்கல்பன் இல்லை, நான் சர்வஜன் இல்லை, நான் சர்வசக்தன் அல்ல, அப்படிதான் நம்ம இருக்கோம். ஆகையினால இதுவும் விரோதம்தான். அதனால எப்படி இது சரியா போகும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. நம்ம வேற தோஷம் சொல்றதுக்கு அத இந்த முதல் சூத்திரத்தினால அது ஆக்ஷேபம், அதற்கு சமாதானம் இரண்டாவது சூத்திரத்தினால. என்ன சமாதானம்னாக்க அதிகந்த பேத நிர்தேஷா, நீ வந்து என்ன கிரகிச்சுட்டு இருக்க, பிரம்மமே ஜீவன் ஐக்கியத்தை கிரகிச்சுட்டு இருக்க, சுரூப ஐக்கியத்தை கிரகிச்சுட்டு இருக்க. ஆனா சூத்திரக்காரர் என்ன திருவள்ளப்படுறார், அதிகந்து ஜீவ தத்துவங்கிறது பிரம்ம தத்துவத்தை காட்டிலும் வேறுபட்டது, அல்லது ஜீவ தத்துவத்தை காட்டிலும் பிரம்ம வேறுபட்டது என பேத நிர்தேஷா. எத்தனை ஸ்ருதிகள் நாங்க காமிச்சிருக்கோம், எல்லா இடத்துலையும் இந்த பிரம்மமானது வேறுபட்டதா தானே காமிச்சிருப்போம், நாங்க சொல்லல ஸ்ருதிகள் காமிக்கிறது. அது இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி தோஷமே வராது, இந்த தோஷமே வராது, இது வேற அது வேற ரெண்டும் ஒண்ணு சுரூபைக்கும் சொன்னாக்கா அப்ப தோஷம் வரும். வாஸ்தவம் நீங்க சொல்றது
ஆனா இங்க சொரூபைக்கியமே கிடையாது, சொரூபைக்கியம் நம்ம சித்தாந்தத்துல கிடையாது, சரீராத்ம பாவத்தை தான் சொல்றது. சரீரன்றது இவன் சரீர தர்மங்கள் சரீரிக்கு வராது, சரீர தர்மங்கள் சரீரத்துக்கு வராது அப்படின்னு எத்தனையோ இடத்துல நாங்க சொல்லிட்டோமே, அதனால இந்த கேள்வியே வராதே அப்படின்னு சித்தாந்தம் சாதிக்கிறார். ஆக இந்த மாதிரி பாஸ்கர வேதாந்தி பட்சத்திலேயோ அல்லது சாங்கர வேதாந்தி பட்சம் அத்வைத பட்சத்திலேயோ இந்த தோஷங்கள்லாம் சொல்ல முடியும். ஆனா நம்ம சித்தாந்தத்துல இந்த தோஷங்கள் சொல்லவே முடியாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். இந்த வேதாந்த தீபத்திலேயே அவதாரிகையில அத்வைத கண்டனம் எல்லாம் பண்றார், அனுவாதம் பண்ணி கண்டனம் பண்றார். இந்த அதிகரணத்துல விசேஷமா சாதிக்கிறார். இப்ப சேவிக்கலாம். இதர வியபதேசாத் ஹிதாகரணாதி தோஷ பிரசக்தி பிரம்மண ஜெகத்காரணத்துவம் சம்பவதி நேதி சம்சய. பிரம்மத்துக்கு ஜெகத் சம்பவிக்குமா அல்லது சம்பவிக்காதா அப்படின்னு சந்தேகம் வருது. சம்பவதி இது பூர்வபக்ஷ, பிரம்மன் ஜெகத்காரணம் அப்படின்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன் அயமாத்மா பிரம்ம தத்துவமசி இது சாமானாதிகரண்யேன ஜீவகா பிரம்மே சிவகமாத். இங்க வந்து தெரியுது அயம் ஆத்மா பிரம்ம, இதோ இந்த ஜீவன் இருக்கானே இவன் பிரம்மம். அத மாதிரி தத்துவம் அசி அது பிரம்மம், நீயாகி இருக்கிறாய், அது நீயாகி இருக்கிறாய், அது தத்து சப்தத்தினால பிரம்மம். துவம் அப்படின்னு விஸ்வ சப்தத்தினால ஜீவன், அசின்றதுனால ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கீங்கோ அப்படின்லாம் தெரியறதா இல்லையா? அதனால இது சாமானாதிகரண்யன, சாமானாதிகரண்யம் கடக ரக்தகான்னா ரத்தோ கடகன்னா என்ன அர்த்தம்? ஷோப்பா இருக்கிற கடகம் ரெண்டுத்துக்கும் சாமானாதிகரண்யம். அத மாதிரி இந்த இடத்துலயும் சாமானாதிகரண்யம் இருக்கு. பரமாத்மா ஜீவன் அத மாதிரி தத்துவம் இதெல்லாம் இந்த சாமானாதிகரண்யத்துல ஜீவக பிரம்மேத்தி அவகமா, ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு அறியப்படுகிறது. அதனால ஜெகத் சர்க்கஸ்திச்ச ஜீவ துக்க ஹேதுத்வா, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி இருக்கே அது என்ன எப்படி இருக்குது அப்படின்னா ஜீவனுக்கு துக்கத்துக்கு காரணமா இருக்கு, ஜீவனுக்கு துக்கத்தை கொடுக்கறது. நம்ம பார்த்துட்டு இருக்கமே எப்படி காலத்தால இருந்து ராத்திரி தூங்குற பர்யந்தம் ஏதாவது ஒரு துக்கம் வந்துட்டே இருக்கு நமக்கு. அதனால துக்க ஹேதுத்வாது ஆத்ம ஹீத அகரணாதி, ஆத்ம ஹீத அகரணாதி, ஆத்மாவுக்கு பரமாத்மா தான் ஜீவாத்மா, ஆனால் தனக்குத்தானே ஹிதத்தை பண்ணுவதில்லை. ஹித அகரணாதி அத மாதிரி அஹித கரணம், ஹித அகரணம் அஹித கரணம். நம்ம சுவாமி சாதிக்கிறாரு அகத்தியானான் கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே அப்படின்னு சாதிக்கிறாரு. பாருங்க பண்ணக்கூடாத பண்றோம், பண்ண வேண்டியதை விட்டுடுறோம். அத மாதிரி ஹிதத்தை பண்ணணும் ஆனா ஹிதம் பண்ணல, அஹிதம் பண்ணக்கூடாது ஆனா அஹிதமும் சிருஷ்டியில வருது. அதனால அந்த தோஷம் இருக்கிறதுனால தோஷ பிரசக்தே சர்வஜ்ஞஸ்ய சத்யசங்கல்பஸ்ய பிரம்மண ஜெகத்காரணத்துவ அனுபவத்தே, சர்வஜ்ஞனாகவும் சத்யசங்கல்பனாகவும் பரமாத்மா இருக்கான், பரபிரம்ம இருக்கு, அது ஜெகத்காரணத்துமா அதுக்கு வருது அப்படின்றத பொருந்தாதே. இப்போ தனக்கு கெடுதல் பண்றவன் அவன் சர்வஜ்ஞனா அப்படின்னு கேட்கிறா, இப்போ தன்னைத்தானே வருத்திப்பாளோ, தன்னைத்தானே வருத்திக்க மாட்டார். அதுவும் தனக்கு எப்பொழுதுமே துக்கத்தை கொடுக்கக்கூடிய சிருஷ்டி, சில பேர் வருத்திக்கிறா, வருத்திச்சுண்டா கூட அதோட பலன் எது? சுகத்தில முடியும். தபஸ் பண்றா ரிஷிகள், அவ உடம்ப வந்து காயக்லேசங்கள், உடம்ப ரொம்ப வருத்தி வந்து தபஸ் பண்றா, அதோட பலன் அவளுக்கு பரமானந்தம் கிடைக்கும், நிறைய வரங்கள் கிடைக்கும், அந்த மாதிரி சக்தி கிடைக்கும், அதனால ஆனந்தமா இருப்பாவா. அத மாதிரி இருந்தா பரவாயில்ல,
இங்க சர்வாத்மனா துக்கத்தையே இருக்குது கொடுக்கறதே, அதனால இது ஜெகத்காரணமா பிரம்மம் எப்படி ஆகும் அப்படின்ட்டு இவா கேட்கிறா. அப்புறம் ஜீவ பிரயோகோ பேதவாதின்யா ஸ்ருதயா, ஜீவன் பரமாத்மா இது ரெண்டுத்துக்கும் பேதம்தான் இருக்கு அப்படின்னு நாம சொல்றோம், துவேதிகள் சொல்ற. அதுக்கு அந்த ஸ்ருதிகள்லாம், அதை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள்லாம், ஜெகத் பிரம்மணோகோ அனந்தத்துவம் வதத்த அனன்யத்துவம் வதத்த துவயைவ பரித்தியக்தா, நீ தான் அனன்யத்துவத்தை ஒத்தன் இருக்க. அனன்யம் சொன்னாக்கா பிரம்மமும் ஜெகத்தும் அனன்யம் வேற வேற அப்படின்னு நீ தான் ஒத்துன் இருக்க, வேற வேற இல்லை, வேறுபட்டது அல்லன்னு சொல்லிட்ட. அப்ப ரெண்டும் ஒண்ணுன்னு அர்த்தம். அப்படியானாக்கா பேதத்தை சொல்லக்கூடிய சுருதிகள் எல்லாமே இப்ப நஷ்டமா போயிடுத்து, எல்லாமே பரித்தியக்தாக. பேதம் நீயே பேத சுத்தியை விட்டுட்ட, நீயே விட்டுட்டு இது ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? நீ தான் சொல்லிருக்க பேத சுருதிகள்லாம் கிடையாது, அவேத சுருதிதான் சரி அப்படின்னு. இதெல்லாம் அத்தைகளை பார்த்து கேட்கறது, பேத சுருதி தப்பு, அத்வைத ஸ்ருதிகள் தான் சரின்னு சொல்றீங்க. அப்படி சொன்னாக்கா இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாம் விருத்தமா இருக்குது. ஒன்னாலேயே பரித்தியக்தா தியாகம் பண்ணப்பட்டது, அதனால பேதே சதி அனன்யத்துவ சதி. ஏன்னாக்கா பேதம் இருக்கு, ஜீவனும் பிரம்மமும் வேற வேற, ஜெகத்தும் பிரம்மமும் வேற வேற அப்படின்னு சொன்னாக்கா அப்ப அனன்யத்துவம் சித்திக்காது. அனன்யத்துவம் சித்திச்சதுன்னா பேதம் சித்திக்காது, அதனால ரெண்டும் அடிபடும். அதனால உன் சித்தாந்த பிரகாரம் நீ உங்களால சாதிக்க முடியாது, ஜெகத்காரணம் பிரம்மம் அப்படின்னு சாதிக்க முடியாது. இல்ல இல்ல, இவன் பாஸ்கர வேதாந்தி ஆரம்பிக்கிறான், ஔபாதிக பேத விஷயாக பேதஸ்ருதயா, பேதங்கள்லாம் உபாதியினால வருது. நிறைய என்ன சொல்றோம் பாருங்கோ, பத்து குடம் இருக்கு, பத்து குடம் நிறைய ஜலம் இருக்கு. இப்ப சூரியனை பார்த்தா பத்து சூரியன் தெரியுது அந்த பத்து குடத்துல. இப்போ அந்த குடத்துல ஜலம் இருக்கிறதுனால பத்து சூரியனா தெரியுது, வசுதா ஒரே சூரியன் தானே. அந்த மாதிரி ஏதோ ஒரு உபாதி விசேஷம், அந்த உபாதி விசேஷத்தினால இத மாதிரி இருக்கு. அதனால பேதம் பேதங்கள்லாம் உபாதியினால வருது. ஔபாதிக பேத விஷயாக பேதஸ்ருதயா, சுவாபாவிக அபேத விஷயாக அபேதஸ்ருதயா. உண்மையா இருக்கிறது சுவாபாவிகம் பாரமார்த்திக் எப்பொழுதுமே இருக்கிறது, அதுதான் அபேதங்கள். அந்த அபேதத்தை சொல்றதுக்கு வந்தது அபேத ஸ்ருதிகள், நான் தத்துவமசி, அயமாத்மா பிரம்ம, அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் சுவாபாவிகமான அபேதத்தை சொல்றது. பேதங்கள்லாம் உபாதி வசாத்து சொல்லப்படுறது அப்படின்னு அவ சொல்ற பாஸ்கர வேதாந்திகள். இது சேர் அப்படின்னு நீ சொல்றியா, அப்போ தத்ரேதம் வக்தவியம். அப்போ இதோ இதை நாங்க சொல்ல போறோம், உங்களை தூஷிக்க போறேன். இப்போ இப்ப ஸ்வபாவத்து அபின்னம் ஜீவம் கிம் அனுபகிதம் ஜெகத்காரணம் பிரம்ம ஜானாதி நவா. இந்த பிரம்மன்றது உபாதி வந்ததுனால ஜீவமா ஜீவனா மாறுச்சுன்னு சொல்ற. உபாதி இல்லாத ஜீவன் பரமாத்மா, இந்த ஜீவனை நான் தான் என்னுடைய என்னை காட்டிலும் வேறுபட்டவன் அல்ல ஜீவதத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்குதா இல்லையா? சுபாவத சுஸ்மாத் அபின்னம் ஜீவம், தன்னை காட்டிலும் வேறுபடாதது ஜீவன் ஜீவதத்துவம் அப்படின்னுட்டு. கிம் அனுபகிதம், உபாதி இல்லாத ஜெகத்காரணம் பிரம்ம, ஜெகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய பிரம்மமானது ஜானாதி நவா, அறிந்து கொள்கிறதா இல்லையா? தெரிஞ்சுட்டு இருக்கா இல்லையா? என்ன ஜானாதி சேர், இல்ல இல்ல அந்த உபாதி இல்லாத பிரம்மத்துக்கு தெரியல அப்படின்னு சொன்னா சர்வஜத்வஹானி. பரமாத்மா சர்வஜன் நீ சொல்ற இல்லையா, அந்த சர்வஜத்துவமே போயிடும். சர்வஜத்வஹானி ஜானாதி சேர், இல்ல இல்ல பிரம்மத்துக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேனாக்கா ஸ்வஸ்மாது அபின்னஸ்ய ஜீவஸ்ய துக்கம் ஸ்வதுக்கமிதி ஜானதா பிரம்மணா. நான் வேற பிரம்ம ஜீவன் வேற இல்லை, அது தெரிஞ்சு கொண்டிருச்சு அப்படின்னு சொல்றியா?
இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவன் வேற இல்ல, நான் தான் ஜீவன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்குன்னு நீ சொன்னியானாக்க. அப்போ தன்னை காட்டிலும் வேறுபடாத ஜீவனுக்கு வர்ற துக்கம் இருக்கே, அது எனக்கு தானே துக்கம், நான் தானே ஜீவன். அப்ப ஜீவனுக்கு வர்ற துக்கம் என் துக்கம்தான். சொதுக்கம் இது ஜானதா, அதை அறிஞ்சிட்டு இருக்கானு பிரம்மம் பரமாத்மா தெரிஞ்சுட்டு இருக்குது. தெரிஞ்சிருந்தாக்க அந்த பிரம்மத்துக்கு பிரம்மனா ஹித அகரணாதி அஹிதகரணாதி தோஷ பிரசக்தி அனிவாரியா. ஹிதத்தை பண்ணுவதில்லை, அஹிதத்தை பண்ணுகிறது அப்படிங்கிறது அனிவாரியம். அத நிவாரணமே பண்ண முடியாது, ஏன்னா அது பெரிய தோஷம். அது ஏன்னா தானே சர்வைக்கினா இருந்துட்டு நான் தான் ஜீவன் தெரிஞ்சுட்டு ஜீவன் வந்து நான் தான், ஜீவனுடைய துக்கம் என் துக்கம்தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையோ, அப்ப துக்கத்தை கொடுக்கவே கூடாதே. ஆனா இது துக்கத்தை கொடுத்துருத்தே. அப்ப ஹித அகரணம் இருக்கு, அஹித கரணம் இருக்கு. ஹிதத்தை பண்ணுவதில்லை, அஹிதத்தை பண்ணுகிறது அப்படின்னு பெரிய தோஷம் வந்துருமே. அதனால அந்த தோஷ பிரசக்தி, தோஷத்தின் பிரசக்தின்னா அது வந்துருமே, அனட்டத்தினுடைய பிராப்திங்கிறது வந்துடும், அது கூடாது. ஆனா வந்துருச்சிங்க, இது பாஸ்கர வேதாந்திக்கு கண்டனம். அடுத்தது ஜீவ பிரம்மணமோகம் அஜ்ஞானத்துக்கோ பேதம், அவித்தியினால பேதம் வந்திருக்குது ஜீவத்துக்கும் பிரம்மத்துக்கும். தத்விஷயா பேதஸ்ருதி, அதனால அஜ்ஞான விஷயமானது தான் பேதஸ்ருதி அப்படின்னு சொன்னாக்கா இது சே தத்ராபி ஜீவ அஜ்ஞான பக்ஷே, ஜீவன் தான் பிரம்மம் ஆனால் ஜீவனுக்கு அஜ்ஞானம் வந்துருக்கு பிரம்மத்துக்கு வரல. பிரம்மத்துக்கு வரலன்னு நீ சொன்னாலும் சரி, பூர்வோக்தோ தோஷா தத் பலஞ்ச ததவஸ்தமேவ, அதே தோஷம் அப்படியே இருக்கு. பிரம்மந்தான் ஜீவனா வந்திருக்கு, அந்த ஜீவத்துக்கு அஜ்ஞானம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாக்கா பிரம்மா அதுக்கு தெரியுமா தெரியாதா, நான் தானே ஜீவன், அந்த ஜீவனுக்கு தானே அஜ்ஞானம் வந்திருக்குது, அதுக்கு துக்கம் இருக்கே அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தெரியும் சொன்னானாக்கா அப்ப ஏன் அஹிதத்தை பண்றது, ஹிதத்தையே ஏன் பண்ணல அப்படின்னு கேள்வி வரும். தெரியாதுன்னு சொன்னாக்கா சமைக்கத்தம் போயிடும், அதே தோஷம். தத் பலந்த ததவஸ்தமேவ, இல்ல இல்ல பிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம் வந்துருச்சோ, ஜீவனுக்கு இல்ல பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருவே அதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்கா அப்ப என்ன விரோதம்? சொப்பிரகாசஸ்வரூபஸ்ய பிரம்மண அஜ்ஞான சாட்சித்வம். சொப்பிரகாச சுரூபம் பிரம்மமானது எப்பொழுதும் சொப்பிரகாசம், சுயம் பிரகாசமே வச்சுட்டு இருக்கான். நித்திய சுத்த முக்த சொப்பிரகாசம் அப்படின்னா சொல்றான், அவன் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கக்கூடியது பிரம்மம். அந்த எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கிற பிரம்மத்துல போய் அஞ்ஞான சாட்சித்துவன்னே வராது, வரவே வராது. அது சொன்னா புரியும். இப்போ என்ன அப்படின்னா, நாம இருக்கோம், நமக்கு அஞ்ஞானம் இருக்கு, நல்ல ஞானமா இருக்குது. இதோ இப்ப நம்ம கிரந்தங்கள் சேவிக்கிறோம், இந்த கிரந்தங்கள் சேவிக்கிற சமயத்துல நமக்கு நல்ல ஞானமே வேலை செய்யறது. எம்பெருமானார்கிட்ட அப்படி ஒரு பக்தி வருது, நம்ம ஆச்சாரியாளெல்லாம் எப்பொழுதும் தியானிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாம் நமக்கு வருது, அதனால நல்ல புத்தி வேலை செய்யறது. இந்த புத்தகத்தை மூடி வச்சுட்டோம், முடிஞ்சு கொடுத்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னாக்கா பசிச்சுடுறது, சாப்பிடணும், கிடைக்கிறேன்னா கோபம் வர்றது, எதை ஏதோ கத்துறோம், எப்படி எப்படியோ நடக்கிறது, இந்த அஜ்ஞானத்தினால என்னென்னவோ துக்கத்தை அனுபவிக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? நாம கர்ம விஷயத்தம் அப்படின்னு நாம சொல்லுவோம், அதனால நமக்கு அந்த மாதிரி வர்றது. ஆனால் பரமாத்மான்றவன் விபு, அத்வைதிகள் கூற்றுப்படி பரமாத்மாங்கிறது ஞானீக சுரூபம், வெறும் ஞானம்தான். நம்ம சொல்ற மாதிரி ஞாத்தா அப்படின்லாம் கிடையாது, வெறும் ஞானம் உண்டிதான் அந்த பிரம்மத்துக்கிட்ட இருக்கு. ஞான ஞான பிழம்பாக அது பிரகாசிச்சுன்றது விபுவாக, அந்த விபுவான ஞான ஞானஸ்வரூபமான பிரம்மத்துல இந்த இடத்துல அஞ்ஞானம், அந்த இடத்துல அஞ்ஞானம் இல்லைன்னா பிரிக்க முடியாது. ஒண்ணு சர்வாத்மா அஞ்ஞானம் வந்துட்டோம்னு சொல்லணும், அல்லது அஞ்ஞானமே கிடையாதுன்னு சொல்லணும்.
இத்தனை ஒரு இடத்துல அத்தனை ஒரு இடத்துல இருக்கு, இத்தனை ஒரு இடத்துல இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா விபு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மா. சர்வ வியாபியான எந்திரவானுக்கு அஞ்ஞான கல்போன்றதே சொல்ல முடியாது. அத சொல்ற சர்வ வியாபி ஸ்வயம் பிரகாஷன் அந்த பரமாத்மாவுக்கு அஞ்ஞானமோ அஞ்ஞானத்துக்கு சாட்சியா இருக்கிறதோ அஞ்ஞானத்தினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதோ அதெல்லாம் வரவே வராது, வரவே வராது. ஏற்கனவே சொல்றக்கும் பாருங்க, கீதா பாஷத்துல ரெண்டாவது அத்தியாயத்துல எம்பெருமானார் கேட்கிறார், இப்ப நீ வந்து இந்த குரு சிஷ்ய உபதேசம்ன்றது எப்படி வரும், வரவே வராதே. நிறைய வாட்டி சொல்றோம் அது. ஏன் அப்படின்னாக்கா பரமாத்மா சர்வஜன், அவனுக்கு எல்லாம் தெரியுமே கிருஷ்ணனுக்கு. அப்ப எதிர் இருக்கிற அர்ஜுனன் பொய், துரியோதனன் பொய், பீஷ்மர் பொய், துரோணர் பொய், எல்லாருமே பொய் தான். எல்லாம் பொய்யும் தெரிஞ்சுடுத்துனாக்கா அப்ப எப்படி உபதேசம் பண்ண முடியும்? பொய்யான மனுஷனுக்கு பொய்யான ஞானத்தை, பொய்யான யோகத்தை, பொய்யான கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகத்தினா யாராவது சொல்லுவாடா? அதெல்லாம் தேவையே இல்லையே அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இப்போ பிரம்மத்துக்கு அஞ்ஞானம்னே உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்குது ஞானஸ்வரூபமா. நீந்தான் அதை ஒத்துருக்க. ஆகையினால பிரம்மனகா அஜ்ஞான சாட்சித்வம், அஜ்ஞானத்துக்கு சாட்சியா இருக்கிறதுன்றதே அதுக்கு வராது. அத மாதிரி தற்கிருத ஜெக சிருஷ்டிச்ச, அஞ்ஞானத்தினாலதான் இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்படுகிறது அப்படின்றதும் ந சம்பவதி, அது சம்பவிக்கவே சம்பவிக்காது. சிரமப்பட்டாலும் சரி, ஒன்னாட்டப்பட்டாலும் சாதி அநேக சுரூபமாக எப்பொழுதும் பிரகாசத்தோடு கூட நீ சொல்லியிருக்கேன், அதனால அது வராது. இல்ல இல்ல அஜ்ஞானம் தான், அது பிரகாசம் இருக்குது, ஆனா அஜ்ஞானம் வந்து பிரகாசத்தை வந்து மூடி எடுத்து நமக்கெல்லாம் இல்லையா, அந்த மாதிரின்னு சொன்னாக்கா அது தப்பு. ஏன்னாக்கா திரோதானம்னா என்ன அர்த்தம், ஒரு வழக்கறிஞர் இருக்குது, அந்த வழக்கு மேல ஒரு கூடையை போட்டு ஒரு தரையை போட்டு மூடி விட்டான், தம்பிட்டான்னாக்கா அப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது, ஒண்ணுமே வெளிச்சம் தெரிய மாட்டேன்றது. வெளிச்சம் ஒண்ணுமே தெரியலன்னாக்கா அப்ப என்ன அர்த்தம், பிரகாசமானது போயிடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி இங்க பரமாத்மா எப்பொழுதும் பிரகாச சுரூபத்தோட கூறினது, அந்த பரமாத்மாவுக்கு அஜ்ஞானத்தினால பிரகாசமானது மூடப்பட்டுடுத்து அப்படின்னு நீ சொன்னியானாக்கா திரோதானசு பிரகாச நிவர்த்தி கரத்துவேன, இந்த மூடுறதுன்னு இருக்கே அது பிரகாசத்தை நிவர்த்தி பண்ணிவிடும். லோகத்துல அப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், லோகத்துல அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால பிரகாசஸ்யைவ ஸ்வரூபத்வாது, பிரகாசமே ஸ்வரூபம் பரமாத்மாவுக்கு. அந்த பரமாத்மாவுக்கு ஸ்வரூப நிவர்த்தி இல்ல, ஸ்வரூப நிவர்த்தி தான் நீ சொல்றேன்னு அர்த்தம். ஏன்னா பிரகாச ஸ்வரூபம் பரமாத்மா, அவாலே சொல்ற பிரகாசமே பரமாத்மா, ஞானமே பிரஞானம், பிரகாசம், வித்து, சம்வித்து, இந்த மாதிரி அனுபூதி நிறைய பதங்கள் சொல்றார். அந்த ஞானம் தான், அந்த பிரகாசம் தான் பரமாத்மான்னு அவ சொல்றார். அப்படி சொல்லச்ச நீ வந்து அந்த பிரகாசமே மூடிடும், அதுவே போயிடும் அப்படின்னு தானே நீ சொன்ன. அப்படி சொன்னையானாக்கா அந்த பிரம்மனுக்கு அதனுடைய சுரூபமே போயிடுத்து, நாசத்தை அடைஞ்சிருச்சோன்னு அர்த்தம், சுரூபமே நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம், பிரகாசமா ஒரு விளக்கு எரியறது, அதை மூடிட்டோம்னாக்கா அந்த பிரகாசமே போயிடுத்து, பிரகாசம் நிவர்த்தமாயிடுச்சு. அந்த மாதிரி பரமாத்மா ஸ்வரூபமும் நிவர்த்தமாயிடுச்சு. நான் வந்து என்ன பண்றேன்னா வழக்கை தான் மூடினோம், வழக்கை அணைக்கல, வழக்கை மூடினான், வழக்கை மூடிடவே அதனுடைய பிரகாசமானது மறைச்சுட்டு இருக்குது. அப்படி துணியை எடுத்துட்டோம்னாக்கா, அதை மூடினதை எடுத்துட்டோம்னாக்கா அந்த பிரகாசம் அப்படியே திருப்பி பரவ ஆரம்பிச்சு. அதுல என்ன அர்த்தம், பிரகாசம் அப்படிங்கிறது அந்த விளக்கோட தர்மம், அந்த விளக்கு தான் தர்மி, அத லோகத்துல பாக்குறோம். அந்த மாதிரி பிரம்மம், அந்த பிரம்மத்துக்கு ஞானம் இருக்கு, சுரூபமும் இருக்கு, அதாவது ஞானீக சுரூபம், ஞான குணக்கனாவும் இருக்கான், ஆனந்த குணக்கன், ஞான குணக்கன் அப்படின்னு சொல்றோம். இது ரெண்டுமே இருக்கு அங்க. ஆகையினால அந்த இடத்துல சரியா அமைஞ்சிருக்கு. அது நம்ம சொல்றது,
ஆனா இவா சொல்றது, அத்வைதிகள் சொல்றது, ஸ்வரூபமே நிவர்த்தி ஆகணும். அதனால திரோதானசிய பிரகாச நிவர்த்தி கரத்தேன. இந்த திரோதானம்னா என்ன பண்ணும், பிரகாசத்தை நிவர்த்தி பண்ணிடும், தள்ளிடும், நிராகரிச்சிடும், பிரகாசமே இல்லாம பண்ணிடும். அப்போ பிரம்மத்துக்கு எது சுரூபம், பிரகாசஸ்தீவ சுரூபத்தான், பிரகாசமே பிரம்மஸ்வரூபம் சித்தாந்தத்துல. அதனால சுரூப நிவர்த்தி ரேவன், சுரூபமே நிவர்த்தி ஆயிடுச்சு நீ சொல்லணும். அப்படி சொன்னேனாக்கா சுரூப நிவர்த்தி ரேவேதி சுரூப நாசாதி தோஷாக பாஷ்யே பிரபஞ்சிதாக. சுரூபத்துக்கே நாசம், சுரூபமே நஷ்டமா போயிடுதுன்னா பிரம்ம சுத்தமே இல்லைன்னு ஆயிடும். இத மாதிரிலாம் இது பாஷ்ய பிரபஞ்சிதாக ஸ்ரீபாஷ்யத்துல ஜிக்னாசாதிகரணத்துல நிறைய சாதிச்சிருக்காரு. அதனால பாஷ்யத்துல இந்த மாதிரி சாதிச்சதுன்னா முதல்ல ஸ்ரீபாஷ்யம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் எல்லாம் பாஷ்ய பிரபஞ்சிதாக. ஆகையினால இப்போ என்ன சொல்லிட்ட, அத்வைத பட்சத்திலேயோ பாஸ்கர பட்சத்திலேயோ நம்ம பட்சத்துக்கும் கொஞ்சம் எடுக்கும் இது தோஷம் ஒன்று சொல்லுவாவா. அது நீ வந்து பரமாத்மாவே பிரம்மம், பரமாத்மாவே ஜீவன் அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அப்ப ஜீவனுக்கு அஹிதம் பண்றது, ஹிதத்தை பண்ணாதது, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்துடும். ஆகவே உங்க சித்தாந்தம் சரியன்னு பிரம்ம காரணவாதம் வராது அப்படின்னு ஆக்ஷேபிக்கலாம். அதற்கு பதில் ராத்தாம் சஸ்து அஸ்மான் மாயி சிருஜதே விஸ்வமே தது தஸ்மின்ஸ்தான்யோ மாயையா சந்நிருத்தா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அஸ்மாத்து மாயி சிருஜதே, பிரகிருதியை உடையவனான அல்லது ஆச்சரிய சக்தியை உடையவனான பரமாத்மா இந்த பிரகிருதியிலிருந்து சிருஷ்டிக்கிறான். எத்த விஸ்வமேதது, இந்த பிரபஞ்சத்தை அவன் ஆச்சரியகரமானவன் எம்பெருமான், எல்லாம் அவனுக்கு ஆச்சரியம். அந்த ஆச்சரியகரமான பரமாத்மா இந்த மாயை பிரகிருதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அச்சேதனத்திலிருந்து இந்த விஸ்வத்தை சிருஜத்தே, விஸ்வமேதத்தை சிருஜத்தை, பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். தஸ்மின்ஸ்ட அந்யா மாயையா சந்நிருத்தா, அதுல இன்னொருத்தன், இன்னொருத்தன்னாக்க ஜீவன் அர்த்தம். பரமாத்மா சிருஷ்டிக்கிறான் ஆனா ஜீவன் இருக்கானே அவன் இன்னொருத்தன் என்ன பண்றான்னாக்க மாயையா சந்நிருத்தா. அஜ்ஞானத்தினால என்ன அர்த்தம்னா கர்மாவனால பிரகிருதியினால மூடப்பட்டிருக்கான். பிரகிருதியினால ஞானம் சங்குஜிதமா போயிடுது, பிரகிருதி சம்பந்தம் நமக்குன்னா கர்மாதீனமான உடம்பு சம்பந்தம் இருக்கு, அதனால கர்ம விஷயத்தம் வந்துருக்கு. ஆகையினால சந்நிருத்தக அப்படியே தடப்பட்டிருக்கு அவனுடைய இது, அதனால அவனுக்கு பிரவர்த்திக்க முடியல. நமக்கு ஒன்னும் தெரிய மாட்டேன்றது எதுவும் அஞ்ஞானம், ஞான சங்கோஜம். ஞான சங்கோஜமானது ரொம்ப அதிகமா இருக்கு நமக்கு. நம்ம அடியன் பண்ண பாப விசேஷங்கள்னால அடியனுக்கு ஞான சங்கோஜம் வருது, அதிகமா வருது. அதே நம்ம சுவாமி ஆச்சாரியாழ்வார் அவள்லாம் ஞான சங்கோஜம்ன்றதே கிடையாது, அவளுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா அவளுக்கும் இந்த கர்ம விஷயத்தம் இருக்குது, திரவேணியோட தினத்து நோய் சாத்தியம்தான் எல்லாம் இருக்கு. ஆனால் அவளுடைய புண்ணியங்கள், அவளுடைய யோகங்கள், அது அத்தனையும் அவள் அப்படி சர்வஜ்ஞாலாவே மாத்தி வச்சிருந்தது. நமக்கு அப்படி இல்லையே. அதனாலதான் தயோரண்ய பிப்பளம் சுவாசத்தி அனசன்யன்யோ அபிச்சா கசேதி. அவ ரெண்டு பேர்ல பரமாத்மா ஜீவாத்மா ஒத்த பிப்பளம் சுவாது அஸ்தி, கர்ம பலன் ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப ருசியா இருக்குன்னு ஆனந்தமா சாப்பிடுறான் அவன் சந்தோஷம். ஆனால் அந்யா அனஸ்தன் அந்யோ அபிஜாக செய்தி, அந்த பரமாத்மாவோ சாப்பிடுறதே இல்லை, அவன் ஆனந்தமா பிரகாசிக்கிறான். கர்ம பலன் இருக்கிறதுனால நாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், அவன் கர்ம பலன் அனுபவிக்காததுனால அவன் ஆனந்தமா பிரகாசிச்சுட்டு இருக்கான். அதனால என்ன எடுத்து அஜானத்தினால பிரகாசமானது மூடப்பட்டதுன்னு அத்வைதிகள் சொன்ன பாருங்கோ, அது சிதிக்கவே சிதிக்காது. அது மட்டுமா பிரதான க்ஷேத்ரஜ்ஞபதிர் குணேஷ, பிரதானம் அச்சேதனம், க்ஷேத்திரம்
க்ஷேத்திரம்னாலும் பிரகிருதி, அந்த க்ஷேத்திரத்தை அறிந்து கொண்டவன் க்ஷேத்ரஜன் ஜீவன். இந்த ரெண்டு பேருக்குமே பதிகி சேஷி யாரு? குணேஷ, குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், எப்பொழுதும் கல்யாண குணாத்மகனவன். நான் எப்பத்தனைக்கு கல்யாணம் கல்யாணிக்கு தாரணோ, அதனால அவ்வளவு வசந்தவன் அவன், அப்படிப்பட்டவன் அப்படின்னு இங்க சொல்றது. அதனால அவனுக்கு ஒரு க்ஷேத்ரஜனுக்கு வேணா கர்மவிஷத்துவம் வரும், பிரதானத்துக்கு அஜானம் வரும். ஆனால் அஜானம்னா ஞானமே கிடையாது அதுக்கு. ஜீவனுக்கு ஞான சங்கோஜம் வரும், ஆனால் அவனுக்கு வராது. குணேசன் தோஷமே அற்றவன், எப்பொழுதும் திருக்கல்யாண குணங்களாலேயே பிரகாசிக்கிறவன் அவன். அது மாதிரி ஆத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வாம், ஆத்மாவை அறிந்து கொண்டு அந்த ஆத்மாவை நமக்கு பிரேரிதாவா அவன் இருக்கான் அப்படின்னு அவனை தெரிஞ்சுக்கணும். சர்வேஸ்வரனாக நமக்கு எல்லாம் சரி ஆத்மா அப்படின்னு மத்வா உபாசிச்சு அப்படின்லாம் அர்த்தம். இதுல என்ன வந்திருக்கு பாருங்க, எல்லாம் பேதஸ்ருதிகள், எல்லாமே சிருஷ்டி காரணங்கள். சிருஷ்டி காரணத்தை சொல்றது நமக்கு ஏன் சிருஷ்டி காரணத்தை நமக்கு வராதுன்னாக்க, கர்ம விஷயத்துவம், பகவத் அதீனத்துவம், சேஷத்துவம், இதனாலாம். அதனாலதான் இதெல்லாம் கூட்டிட்டு காமிக்கிறார். பதிஹி பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிஹி, சேஷனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், எப்பொழுதும் கையகோப்பின் இருக்கணும், அவ்வளவுதான் அவனுக்கு. சேஷியா இருக்கிறவன் தான் நியந்தாவாக இருப்பான், அதனால அவன் தான் எல்லாத்தையும் பண்ணுவான். அதனால பிரத்யேகாத்மன அர்த்தாந்தர பூதம் பிரம்மே தியவகமா, பிரத்யேகாத்மாவான ஜீவன் இருக்கானே அவனை காட்டிலும் வேறுபட்டது பிரம்மம் அப்படின்னு இங்க தெரியறது. அது வேறு அப்ப போய் இத வந்து சொல்ல முடியுமா? அவன் தான் இவன், இவன் தான் அவனே உங்களால சொல்ல முடியாது. அதனால தத்துவமசி சமானாதிகளுக்கு சுரூபைக்கியம் சொல்றோம், பிரம்மன் தான் ஜீவன், பிரம்மத்துக்கு உபாதி வந்துருத்து, பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் வந்துருத்து அப்படின்னா சொல்றதெல்லாம் எடுபடவே எடுபடாது. ஏன்னா அவன் அவன் என்னைக்கும் வசந்தவனாகவே இருக்கான். அசோஸ்மி லோகே வேதேதே பிரதித புருஷோத்தம, நிறைய புருஷால் இருக்கா, அந்த புருஷால நான் வந்து உத்த புருஷோத்தமனா இருக்கேன். ஏன்னா யஸ்மா க்ஷரமதி இதோஹம் அக்ஷராதபி சோத்தமா, நான் வந்து க்ஷரம் அப்படின்னா கர்ம விஷயம், அதாவது இந்த நம்மெல்லாம் நாமெல்லாம் இருக்குமே ஜீவராசிகள் நாமும், அதான் கர்ம விஷயம். அவளை காட்டிலும் வசந்தவனவன். அத மாதிரி முக்த ஆத்மா இருக்கானே அவனுக்கு அக்ஷரன்னு பேரு. அந்த அக்ஷரன் என்ன, இந்த கர்ம விஷயனான ஜீவன் என்ன, எல்லாத்த காட்டிலும் வேறுபட்டவனாக நான் இருக்கேன், அதனால என்ன புருஷோத்தமன்னு சொல்றா அப்படின்னு பகவானே சொல்றான் கீதையில. ஆகையினால இங்க வந்து அர்த்தாந்தர பூதம் பிரம்மேத்தி வகமா, பிரம்ம வேறுபட்டதுதான் அது அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஜீவ கர்மானு குணத்தையா ஜெகசர்கே, ஜீவ கர்மானு குணம் தான் இந்த ஜெகசர்க்கம், இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டின் இருக்கே அது எப்படி ஜீவ கர்மானு குணம், இது போக பூமி கர்ம பூமி, இதெல்லாம் நாம பண்ண கர்மாவுக்கு அனுகுணமா நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த நமக்கு கர்மானுகுணமா நம்ம அனுபவிக்கிறதுக்கோசரம் தான் இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டிக்கிறார் பெருமாள். அதே நித்திய சூரியர்கள்லாம் எழுந்துள்ள இருக்கிற இடமோ முக்தார் எழுந்துள்ள இருக்கிற இடமோ கர்ம பூமி இல்லை, அது சுதந்திரமான அப்ராகிருதமான பூமி அது. ஆகையினால ஜீவ கர்மானு குணத்தையா ஜெகசர்கே, சர்க்கம்னா சிருஷ்டி, ஜெகசர்கே பிரம்மணா லீலா பிரயோஜனத்வா. சரி, அப்படிப்பட்டவனுக்கு போய் என்னதுக்கு பண்ணணும், இந்த மாதிரி இவன் நம்ம எல்லாம் கஷ்டப்படுத்தி பண்ணவான்னா அவனுக்கு லீலை விளையாட்டா பண்றான். சரி, அடுத்த கடைசி அதிகாரம் வரப்போகுது பிரயோஜனத்துவ அதிகரணம், அதுல லீலை தான் காரணம் அப்படின்னு சொல்ல போறார். அதனால லீலா பிரயோஜனத்துவா, லீலா பிரயோஜனத்துவா, லீலை தான் பிரயோஜனம், ஸ்வயம் பிரயோஜனம் வியாபாரம் லீலா அப்படின்னு சாதிக்கிறார் சுகப்பிரகாசிகையில. அதனால பிரயோஜனம் வியாபாரமே பிரயோஜனமா போயிடுது. அதாவது பகவான் சிருஷ்டிக்கிறான், அந்த வியாபாரம் இருக்கு பாருங்க அதுவே அவனுக்கு விளையாட்டா சந்தோஷமா இருக்கு லீலை அப்படின்னுட்டு. அதனால லீலா பிரயோஜனத்தா ஜெகத்காரணத்தம் சம்பவத்தியவே,
ஜகத்காரணத்துவன்றது அவசியம் சம்பவிக்கும். சரி, தத்துவமஸ்யாதி சாமானாதிகள் நீ என்ன சொல்லுவே அப்படின்னா, தஸ்வ தத்துவமஸ்யாதி சாமானாதிகரண நிர்தேசம் எஸ் ஆத்மா சரீரம் இத்தியாதி ஸ்ருதே, சரீராத்மபாவத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிகள் அது. அந்த ஸ்ருதிகள்னால ஜீவசிய பிரம்மசரீரத்வா, ஜீவன் வந்து பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கும், அதனால பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கும் தன்மை அப்படிங்கிறது ஜீவனுக்கு இருக்கு. பிரம்மசரீரத்வா தத் சரீரத்தையா, அவனுக்கு சரீரமா இருக்கு பிரம்மம், பிரம்மம் பிரம்மத்துக்கு இவன் சரீரமா இருக்கான். அப்படி இருக்கிறதுனால ஜீவ பிரகாரக பிரம்ம பிரதிபாதன பரக, ஜீவனை சரீரமாக உடைத்தவன் பரமாத்மா, அல்லது ஜீவனை பிரகாரமாக விசேஷணமாக அம்சமாக சரீரமாக உடைத்தது பிரம்மம். இது பிரதிபாதன பரக, இதை சொல்றது அது. ஏன்னா இல்லைன்னா அந்த ஸ்ருதி அடிபட்டு போயிடும், அந்த ஸ்ருதி சரீராத்மபாவ ஸ்ருதிய வியர்த்தமா போயிடும். வேதத்திலேயோ உபனிஷத்திலேயோ ஒரு அக்ஷரம் கூட அப்பிரமாணமா சொல்லக்கூடாது, வியர்த்தமா சொல்லக்கூடாது. ஆகையினால ஜீவ பிரகாரக பிரம்ம பிரதிபாதன பிரகாரம் அப்படின்னு எப்படி சொல்ற வாக்கியார்த்தம் அதை சாதிக்கிறார். சூக்ம சதகித் வஸ்து சரீரம் பிரம்ம காரணாவஸ்தம், சூக்மமாக இருக்கக்கூடிய சேதனாச்சேதன வஸ்து சரீரம், சேதனாச்சேதன வஸ்துக்களை சரீரமாக உடையது சூக்ம தசையில அந்த பிரம்மமானது காரணாவஸ்தம், காரண நிலையில இருக்கிறது. அதே ஸ்தூலஜிதிகித் வஸ்து சரீரம் பிரம்ம இவ காரியாவஸ்தம், ஸ்தூல தசையில ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சேதனாச்சேதனங்கள் அந்த நிலையை உடைய பிரம்மன்றது காரியாவஸ்தம். இதுல எல்லாம் விசேஷமா எம்பெருமானுக்கு இருக்கு, எல்லாம் பிரகாரமா இருக்குது, பிரகாரமா இருக்கு, பிரகாரம்னா விசேஷம்னு அர்த்தம், அது இருக்குது. அதனால காரியாவஸ்தபதி காரியகாரணையோகோ அந்யத்துவம், அந்யத்துவம் இருக்கு அனன்யத்துவம் இருக்குது, சரீராத்மபாவம் இருக்கிறதுனால அனன்யத்துவம் பிரிக்கவே முடியாம இருக்கு. ஆனா சரீரம் வேற ஆத்மா வேற தானே, அதனால அந்யத்துவம் அது. ஏவமபி சரீரபூதையோகோ சதயத்வஸ்தனோகோ சரீரனோ பிரம்மணஸ்த, இந்த இப்படி இருந்தா கூட சரீரமா இருக்கக்கூடிய சேதனம் என்ன அச்சேதனம் என்ன சரீரியான பிரம்மம் என்ன இவைகளுக்கெல்லாம் பிரம்மணத்து துக்கித்துவ பரிணாமித்துவ ஹயப்பிரத்தனைகத்த கல்யாண குணாகரத்துவ சுபாவா, சேதனத்துக்கும் அச்சேதனத்துக்கும் துக்கித்துவம் இருக்கு, துக்கித்துவம் சேதனத்துக்கிட்ட பரிணாமித்துவம் அச்சேதனத்துக்கிட்ட இருக்கு. ஆனால் ஹயப்பிரத்தனைகத்துவம் கல்யாண குணாகரத்துவம் இது பரமாத்மா கிட்ட இருக்கு, பரமாத்மா கிட்ட இருக்கிறதுனால அந்த சுவாவம், அந்த சுவாவங்கள்னா ஸ்வரூப விவேக விளைய ஸ்ருதி சித்தாக, ஸ்வரூப விவேகம் பரமாத்ம சுரூபம் எது, ஜீவஸ்வரூபம் எது, அச்சேதன சுரூபம் எது அப்படின்னு சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்றது. அதே ஜீவனை சொல்லச்ச ஏற்கனவே சொல்றோம் பாருங்க, மாயையா சந்நிருத்தா தயோரண்ண பிப்பளம் சுவாத்வத்தி அப்படின்னு சொல்றோம். அத மாதிரி அஜாமேகாம் லோகித சுக்கிருஷ்ணாம் பக்வீம் பிரஜாம் சஜமானாம் சரூபாம் அப்படின்னு சொல்லி விகாரத்தை உடையது சேதனங்கள் அச்சேதனங்கள், சேதனத்துக்கு விகாரம் இல்லை ஆனால் இந்த கர்ம பந்தமான துக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா பார்த்திருக்கோம். சத்தியம் ஞானானந்தம் பிரம்மன்றதுனால பரமாத்மா எப்பொழுதும் சத்யஸ்வரூபன், விகாரமற்றவன், பிரகாசஸ்வரூபன், ஞானம் ஆனந்தம், சர்வகால சர்வதேச சர்வ வஸ்து வியாபகனா இருக்கான் பரமாத்மா அப்படின்னா அங்க இருக்காது. அதனால இதெல்லாம் சுரூப விவேக விளைய ஸ்ருதி சித்தாக, சுரூப விவேகத்தை பண்ணக்கூடிய ஸ்ருதிகள்னால சித்திக்கிறது இது. அதனால ததைவ வியவஸ்திதாக, அப்படியே வியவஸ்திதமா இருக்கு. இப்படி வியவஸ்திதமா இருக்கிறதுனால ஜீவனுக்கு பரமாத்மாவுக்கும் இந்த குணங்கள்னா கலந்துரும், சாங்கரியம் வந்துடும்,
ஜீவ குணங்கள் ஜீவ கஷ்டங்கள் எல்லாம் பரமாத்மாவுக்கு வரும், பரமாத்மாவுக்கு நல்லதெல்லாம் ஜீவனுக்கு வரும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அபத்தமானது. அது அதனுடைய சுரூபம், அது அதனுடைய சுபாவம்லாம் வியவஸ்திதங்கள். அதனால அதெல்லாம் மாறவே மாறாது, மாறவே மாறாது. ஓ நம்மளாம் இருக்கோம், நமக்கு எத்தனையோ பேர் நமக்கு மித்திராள்லாம் இருக்கா, சிநேகிதாள்லாம். அந்த சிநேகிதாள்ல கெட்ட வழக்கம் உடையவாளும் இருக்கா, நல்ல வழக்கம் உடையவாளும் இருக்கா. நாம நம்ம நிலையில இருந்தோம்னு நம்ம சுரூபம் சுபாவம்னா எப்படிப்பட்டது, சாத்விகமானது. எந்த கெட்ட வழக்கத்தையும் நாம கொண்டு வர மாட்டோம் நம்ம கிட்ட. எத்தனை பேர் நம்மளோட பழகினான்னா, எப்படிப்பட்டவன் பழகினா என்ன, நாம நாமத்தான், அவ அவாதான். அவ அவ எவ்வளவு பழகினாலும் அவளுடைய கெட்ட வழக்கம் நமக்கு வரவே வராது. உங்க எல்லாருக்கும் அப்படிதான், அடியனுக்கும் அப்படிதான். எத்தனையோ பேர் என்னோட பழகிறவா, அவள்னா எத்தனையோ கெட்ட வழக்கம் இருக்கு. பழகினதுனால நான் என்ன கெட்ட வழக்கம் வந்துருத்தா, என்னோட நல்ல வழக்கம் அவளுக்கு வந்துருத்தா. ஆனால் ஒரு விஷயம், அரியனோட பழகினவள்னா அடிக்கடி நான் பகவத் சங்கல்பம் நாராயணா அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அவன் சொல்லுவான் அந்த வார்த்தைகளை கேட்டு, ஒரு ரெட்டிகள்லாம் அவள்லாம் என்கிட்ட பேசுற எதிராளிலாம் எத்தனையோ கெட்ட வழக்கம்லாம் அவளுக்கு இருக்கு, அவன் நிறைய மாறி இருக்கா. அவன் வந்து சொல்வா, ஏதோ நாங்க தப்பு பண்றோம்பா அப்படின்னு சொல்லிடுவா. அந்த மாதிரிலாம் இருக்கு, நம்ம ஒரே மாதிரிதான் இருக்கும். நமக்கே அப்படின்னாக்கா, சர்வசுத்தனான சொப்பிரகாசனான எந்திரமானுக்கு போய் இந்த மாதிரி தோஷம் வருமா, எதுவுமே வராது. சதைவ வியவஸ்திதாக இது பிரம்மணா ஜெகத்காரணத்துவம் சம்பவத்தியவே. பிரம்மமானது ஜெகத்காரணம் தான், அதுக்கு ஜெகத்காரணத்துவன்றது இது கண்டிப்பா சித்திக்கும். அது வராதுன்னு நீ கே அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்ட்டு இந்த ஐய சார சாதிக்கிறார். பிரம்மணா இதர ஜீவகா, பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டவன் ஜீவன். அந்த ஜீவன் இதன் இதர வியபதேசா, அதாவது பிரம்மணா ஜீவதையா வியபதேசா, பிரம்மமே ஜீவன் தான், தத்துவமசி அயமாத்மா பிரம்மன்றதுனால இதரனாகவே காமிக்கிறது. பிரம்மத்தை இதரனாக ஜீவனாகவே காமிக்கிறது ஸ்ருதிகள் சொல்றது. அதனால ஜீவசிய துக்கித்வா, ஜீவன் எப்படி இருக்கான், துக்கியா இருக்கான், துக்கியா இருக்கான். அவன் துக்கியா இருக்கிறதுனால துக்கத்தை எப்பொழுது அனுபவிச்சுட்டு இருக்கான். அதனால ஹித ரூப ஜெகத் அகரணம், ஹிதமா இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை அகரணம் பண்ணுவதில்லை, சிருஷ்டிப்பதில்லை. அஹித ரூப ஜெகத்கரணம், ஹிதமற்ற ஜெகத்தை பண்றது இத்தியாதி தோஷ பிரசக்தி, ஆதி சப்தத்தினால் அந்த அனுபவம் அஹிதத்தை அனுபவிக்கிறது. அது திருப்பி திருப்பி அப்படியே சங்கடி மாதிரி போயிட்டே இருக்கும். பாபம் பிரக்ஞாம் நாசகதி கிரியமான புனப்புனா அப்படின்னுட்டு, பாபம் வந்து என்ன பண்ணணும்னாக்க பிரக்ஞையை அழிச்சுடும். திரும்ப திரும்ப பாபத்தை பண்றதுனால, அப்படி பண்ணதுனால என்ன ஆகுது, திருப்பி திருப்பி தப்பு பண்ணுவான், திருப்பி திருப்பி அனுபவிச்சுட்டே இருப்பான். இது அப்படியே அனுபவிச்சுட்டே இருக்கணும். இவன் எப்பொழுதும் அஹிதமே ஒன்று இருக்கும், ஹிதமே வராது. அதனால இந்த அனுபூதிகளே உனக்கு இருக்கும், அது பிரம்மமே அனுபவிக்கிறதுன்னு வந்துடுறது. அதனால இத்தியாதி தோஷ பிரசக்தி, ஹிதத்தை பண்ணுவதில்லை, அஹிதத்தை பண்ணுகிறான் அப்படின்னுட்டு பிரம்மத்துக்கு தோஷம் வந்துடும். அத பிரம்மணா ஜெகத்காரணத்தம் அசம்பவதி, பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்தமே சம்பவிக்காது. இது பூர்வம், இது வந்து இந்த அதிகரணத்துக்கு இது தாத்பரியம் இது அப்படிங்கிறது இங்க சாதிச்சிருக்க அர்த்தம். குரு பரம்பராயே மகா.